சந்தோஷமா மாறிச்சு. எனக்கு நான் இப்போ என்னை பாசிட்டிவா நான் நினைப்பேன், மற்றவங்களுக்கு ஸ்பீடா நடக்க முடியும், எனக்கு ஸ்பீடா நடக்க மட்டும்தான் முடியும், அந்த மற்றவங்களை விட திறமையா பல காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு வந்து மில்லியனரா நிறைய பேர் இருக்காங்க, பில்லியனரா நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய மால் கட்டுறாங்க, பெரிய பெரிய வந்துட்டு அவங்க உழைக்கிறத வச்சு அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ண சம்பாத்தியத்துல சம்பத்துல ஐஸ்வர்யத்துல பெரிய செல்வந்தர் ஆகுறதுல இன்னும் பணத்தை பெருக்கிறதுலதான் பாக்குறாங்க. சின்ன வயசுல இன்னொரு ஏன் பாக்குறாங்கன்னு அது இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னு சொல்றேன். சின்ன வயசுல என்ன வந்து நொண்டின்னு சொல்லுவாங்க, நான் வந்து விளையாடும் போது இன்னைக்கெல்லாம் வந்து என்னதான் மாற்று திறனாளிகள்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு கௌரவமான ஒரு பட்டத்தை வந்து எங்களுக்கு தந்திருந்தால் கூட கிராமத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிள்ளையா நொண்டி பிள்ளை அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல அந்த கிராமத்துல மத்தவங்க கூட விளையாட போகும்போது பசங்க என்ன பார்த்து நொண்டின்னு சொல்லுவாங்க. எங்க எனக்கு அன்னைக்கு கோபம் வரும், எங்க அண்ணனை பத்தி நீ போய் அடிச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் இது அவன் என்ன அனுப்புவேன் வந்து அடிச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கௌரவமா சொல்றேன், ஏதோ பெரிய நல்ல கால் இருக்கக்கூடியவங்க, பதவியில் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகள், இந்த கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும், கவர்மெண்ட் பார்த்துக்கணும்னு சொல்றோம் இல்லையா. நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் பார்த்துக்கிறதுன்னா முதல்ல நம்ம பார்த்துக்கணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் பார்த்துக்கணும், ஒரு தனி மனிதன் பார்த்துக்கணும். நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கணும்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் இதே தான் சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்காது. ஒவ்வொரு தனி மனிதனும் நான் ஏதாவது பிரயோஜனமா வாழணும், நான் ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள என்ன நடக்குதுன்னு ஏதாவது இன்னைக்கு யாருக்காவது தெரியுதா, தெரியல. ஏன்னா நம்ம நம்மளோட லைஃப்லயே வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கோம். நான் என்னப்போ எல்லாரும் இப்படி எல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறவங்களால செய்ய முடியாதுல, நான் கௌரவமா சொல்றேன். சின்ன வயசுல நொண்டின்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வரும் இல்லையா, இன்னைக்கு அதே ஒரு கௌரவமா சொல்றேன், ஏதோ பெரிய செல்வந்தனால செய்ய முடியாதுல, ஒரு நொண்டியால எப்படி இன்னைக்கு ஒரு நொண்டியால ஒரு கட்சி அதனால வந்து அவர் பெயின் மேக்ஸ் அவர் செல்ஃப் ஸ்ட்ராங், அவர் பெயின் மேக்ஸ் அவர் செல்ஃப் கிரேட் பர்சன். உங்க வலிகள் தான் உங்க வாழ்க்கையை பேஷனா மாறும். அப்புறம் வந்து இப்படியே ஒரு தனி மனிதனால ஒரு கப்சரா ஃபவுண்டேஷன் தொடங்கியாச்சுன்னா வந்துட்டு எப்படி வந்து நிறைய பணம் தேவைப்படும், நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க, கண்டிப்பா இது வெளியே போகும்போது நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், இந்த சின்ன வயசுல என்ன உருவாக்குறவங்க பேஷனை போகவே விடக்கூடாது. தட் பேஷன் பிரிங்ஸ் மணி, அவ்வளவுதான். நம்ம பேஷனை விடாம தொடர்ந்துட்டே இருந்தா, அது நல்ல குறிக்கோள் இருந்தா அந்த நல்ல குறிக்கோள் கண்டிப்பா பணத்தையும் கொண்டு வரும், பெயரையும் கொண்டு வரும். அதை விட மேல நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் வந்து 10 நட்சத்திரத்துல 1 நட்சத்திரமா இருக்க விரும்பல, நான் வந்து சூரியனா உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கதான் விரும்புறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறணும் தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ. ஒரு குறும்படம் வந்து நான் பாடியிருக்காங்க, அதுல மியூசிக் பண்ணிருக்கேன், லிரிக்ஸ் பண்ணிருக்கேன், ஸ்கிரிப்ட் என்னோடதுதான், எல்லாமே என்னோடதான், டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணிருக்காங்க. அந்த குறும்படத்தை பிஹைண்ட் வுட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, எங்களுக்கு வந்துட்டு அதில் ரிலீஸ் பண்ண ஒரு 11 மந்த்ஸுக்குள்ளாடி இன்டர்நேஷ்னல் அவார்ட் வந்து அந்த படத்தை வந்துட்டு அந்த படத்துக்கு கிடைச்சது வந்து அதுக்கப்புறம் புதர்னு சொல்லிட்டு வந்த மல்டி லாங்குவேஜ் தமிழ் அண்ட் மலையாளத்தில் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கிறோம் வந்து, அது வந்து சென்டினல் ட்ரைப் ஆஃப் பீப்புள் பழங்குடியினரை பற்றி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம், ராபர்ட் மாஸ்டர் ஸ்பெஷல் ஒரு வந்துட்டு அதில் ஒரு ஸ்பெஷல் ரோல் வந்து பழங்குடியினரை பற்றி ஒரு படம், அது வந்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆகுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ரெண்டு மொழிகளையும் இசையமைப்பாளர் இசையமைத்திருக்கிற பாடல்கள் எழுதியிருக்கிற வந்து அவங்க வரதாதான் இருந்துச்சு. சில வந்துட்டு அவங்களால சின்ன உடம்பு சில காரணங்களால வந்து அவங்களால வந்து லாஸ்ட் மினிட்ல வர முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சுக்கு அப்புறம் நான் பேசாமல் இருக்கிறதால ஸோ இவங்க பேசுனதை மட்டும் போடுங்க, அதுவே பெரிய விஷயமா இருக்கும். இது மாதிரி நம்ம சொல்றது இல்லை சார், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க சொன்னதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும், பெரிய சிங்கராக வரணும், பெரிய ஃபுட்பால் பிளேயராக வரணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்காக உழைப்போம், நினைப்போம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், அது நடந்துடும், நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொருத்தங்களுடைய எய்ம். அந்த மாதிரி இவங்களோட எய்ம் என்னவா இருந்திருக்குன்னா, சின்ன வயசுலேயே கவலை 5 ரூபா போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறது தான். அதுலேயே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணி கடைசியில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க பின்னாடி ஒரு பேனர் வச்சு உட்காந்துருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய ஆசையே நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ணணும், நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாகவே விளையாட்டாகவே இருந்திருக்குங்கிறது தான் ரொம்ப
ஆச்சரியப்பட கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம படைப்பில் இறைவன் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரோல் கொடுப்பான் அந்த கேமில். நீ பொறுக்கும்போது நீ இந்த ரோல் பார்த்துக்கோ, நீ போலீஸ் ஆகிக்கோ, நீ வந்து வக்கீல் ஆகிடு, நீ ஜட்ஜ் ஆகிடு அப்படின்னு. ஆனால் ஆதரவை இவங்களுக்கு கொடுத்த ரோல் நீ சாமி ஆகிடு அப்படின்னு தெய்வம் ஒரே ஒரு ரோல் கொடுத்தாரு அப்படிங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் மிகைப்படுத்துவது எதுவுமே இல்லை. ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு என் பையன் பார்ப்பேன், சமோசா இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன், ஏங்கி பார்ப்பேன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த இடத்துல ஒரு வலி இருக்குதுன்னு சொல்லும்போது யாராவது இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தங்க வரும்போது அவங்க தான் சாமி, அவங்க தான் தெய்வம். அந்த நம்ம அந்த செகண்டை நம்ம காப்பாற்றுறவங்க தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெய்வமாக தெரியும். இப்படி இல்லாமல் நான் இன்றைக்கி இருந்து மாட்டேன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த தெய்வம் ரோல் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லபடியாக நடந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து நிறைய பேருக்கு நல்லது புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், இன்ஸ்பயர் ஆகணும். நிறைய பேர் உங்களை தான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எவ்வளோ முடியுமோ நம்மளால் நம்ம உலகத்தை நம்ம மக்களை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவங்க மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்ட்டு நல்லா மியூசிக் பண்ணுவாங்க. நான் பாடியிருக்கேன், அந்த பாட்டு எல்லாமே நான் தான் பாடிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் சிங்கர் பாட வேண்டியது மட்டும் விட்டு வச்சுட்டு மற்றெல்லாம் நான் பாட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா மியூசிஷியன், நல்ல மியூசிக் டைரக்டர், ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, கதை நிறைய சொல்லுவாங்க, டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஒரு யூனியன் பேங்க்கில் ஒரு சீனியர் மேனேஜர் இத்தனை விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளாம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே நிறைய யோசிக்கிறேன், எவ்வளோ விஷயம் பண்ண முடியுதுன்னு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். திருப்பி திருப்பி இதை வந்து இவ்வளோ பேர் நினைக்கும் போது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ வண்டர்ஃபுல், இன்ஸ்பைரிங் லேடி. சார், ஆர்டிஸ்ட்லாம் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அதை அரசியலில் போயிடுறாங்க. இவங்க வந்து இந்த ஸ்டார்லாம் வேணாம், டேரக்டாக அது சூரியன் தான் கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுக்கு அதுக்கு பின்னாடி எந்த சூரியனுமே கிடையாது. சூரியனுக்கு பின்னாடி எந்த சூரியனும் கிடையாது. த ஒன்லி ஒன் சூரியன் மேரி ஜெனிட்டா அண்ட் என்னோட ஃபேமிலியும் என்னோட பிகைண்ட்ல என்னோட கணவர் லிவிங் குரியன். ஏன்னா நாங்கள் வந்து யார்கிட்டையும் இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க டிடிஎஸ்க்காகவா வந்து ஃபவுண்டேஷன் தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாம் டெய்லி வந்து க்ரோஸ் க்ரோஸ் கணக்காக பேங்கில் வந்து 13 வருஷமா 23 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வந்துட்டு என்னோட செஸ்ட்டில் பார்த்துட்ருக்கேன் வந்துட்டு. அதாவது செஸ்ட் கரன்சி செஸ்ட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பேங்கில் டெய்லி க்ரோஸ் க்ரோஸாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு அது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர், நம்ம வாழ்றதுக்காக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுருக்கிறோம் அவ்வளோதான். அதனால் பணத்துக்காகவோ எதுவுமே கிடையாது. நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சதில் நிறைய பண்ணியிருக்கோம், யார்கிட்டையும் வாங்கி கொடுத்தது கிடையாது. நாங்கள் உழைச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம தானே சாப்பாடு போடுவோம், அப்படி தானே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உழைச்சி சாப்பாடு போடுவோம். அந்த பேஷன் தான் எனக்கு. எனக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து தெக்கப்சரா அப்படின்னு சொல்றதோட ஒரு மீனிங்கே கெருபீன்கள் செராபீன்கள் அப்படிங்கிற ரெண்டு ஏஞ்சல்ஸ். அதை வந்து ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த தோட்டத்துக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாது, இது ஒரு பிரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து இந்த ரெண்டு தூதர்களை வச்சதா வந்துட்டு பைபிள் சொல்லுது. நான் அந்த கப்சராவை வந்துட்டு ஏன் வந்து கெருபின் செராமீனை சேர்த்து கப்சரான்னு வச்சுருக்கேன்னா ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சுடு, அந்த அதுக்கப்புறம் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாதவங்க அவங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் பேஷண்ட், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஒரு காவல்காரங்க. அவங்க என்னன்னா ஐ ஆம் த ப்ரெஷியஸ், இதே மாதிரி ப்ரெஷியஸ் உள்ளவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன், எங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அவங்க வந்து நல்லவே வாழ்த்து தெரிவிச்சாங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து. இன்னைக்கு கூட வந்து பேசி வந்து என்னால் வர முடியலமா வந்து நல்ல நீங்க வரவங்க அவரை வச்சு வந்துட்டு நீங்க லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க. இன்னொரு ப்ரோக்ராம்ல கண்டிப்பா வரேன்னு சொல்லி.